தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் கார்னை வந்து இதில் போட்டுடலாம். நான் வேற எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. தண்ணி வச்சு கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் இது. இது வந்து தனியா இருக்கட்டும். பிளேட்ல வச்சுங்க. இது இல்லாம இது இந்த ஒரு சின்ன பவுல்ல என்ன பண்றீங்கன்னா கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், இல்ல ஆயில் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்னைக்கு எதுவுமே நீ சேர்க்கல, பிளெயினா வெறும் கார்னை போட்டு தண்ணி ஊத்தி கார்ன் வெந்துட்டு இருக்கு. ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து 2-3 ஸ்பூன் கிட்ட வந்து கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டேன். ஆனியன் சேர்த்துக்கலாம், இல்ல வந்து டொமேட்டோ சேர்த்துக்கலாம், கார்லிக் சேர்த்துக்கலாம், இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து குயிக்கா முடிக்கணும், இன்னைக்கு கிட்ஸுக்கு ஏதாவது ஈவினிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா பையன் கேட்டுட்டு இருந்தான் சூப் வேணும்ட்டு. ஸோ எனக்கு திடீர்னு கார்ன் இருந்ததுனால நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வழுக்கிட்டு வருது, இது கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். வந்து கொஞ்சம் கேரட் வந்து நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம், இல்ல நீங்க வந்து கியூப்ஸா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பையனுக்கு வந்து கேரட் அப்படியே வந்து பச்சையா கொடுத்தாதான் அவனுக்கு சாப்பிட பிடிக்கும். பாப்பாவும் அதே மாதிரிதான். சோ அதனால நான் வந்து இதுல இந்த மாதிரி துருவி போட்டுட்டா அவங்க எடுத்து எட்ட வைக்க முடியாது இல்லைங்களா, அதனால நான் துருவி சேர்த்துட்டேன், அவ்வளவுதான் போதும். இது நல்லா வேகட்டும், ஒரு 10 மினிட்ஸ் விட்டுடலாம் இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். சாரி, இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாடை வந்து போகட்டும், அதனால இதையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ நீங்க இதுல வேற என்னென்ன சேர்க்கலாம்னா பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் கோசு, இந்த வெஜிடபிள்ஸ்ல நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து வெங்காயம் போட்டா பிடிக்கும், இல்ல பூண்டு போட்டா பிடிக்கும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். அது வந்து எப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் வந்து ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் இதுல வந்து நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து இது பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்கல, ஹெல்த்தி ஆப்ஷன்ல நான் வந்து வெறும் தண்ணி வச்சு அதுல கொஞ்சம் கார்ன் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கேரட் சேர்த்துருக்கேன், அவ்வளவுதாங்க. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதிச்சு கொஞ்சம் திக்கா வரும், அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, கார்ன் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கலக்கி வச்சிருக்க அந்த கார்ன்ஃபிளவர் வந்து ஊற்றிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றுங்க, நான் கெட்டி பட்டுறோம். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து இதில் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது கொதிச்சிச்சு, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அப்படியே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்.
பட் என்னன்னா நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது அது வந்து நீங்க பட்டர் சேர்க்காம ஆயில் சேர்த்து கொடுங்க. ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.